शिवाय ॐ शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय Shivaaya Namo Om Shivaaya Namaha Shivaaya Namo Namah Om Shivaaya Namaha Shivaaya शिवाय नमः नम शिवा नम शिवा नमो शिवाय शिवा शिवा नम शिवा नम शिवा न பார் பிரபன்ன தோத்ரவேத்ர தோத்ரவேத்திர ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகை நமக ஷரணடைந்தவர்களுக்கு கற்பக விருஷம் போன்றவனும் பசுவை ஓட்டுவதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் చిన్ముద్రై తాంగ్యవనుమాహి శ్రీకృష్ణనుకు నమస్కారం జననీ శారదాం దేవీ రామకృష్ణం జగద్గురు పాదపద్మ్యై తయ్వా ప్రణమామి ముహుర్ముహు వ్యాప్తం ఎన చరాచరం తత్పదం దర్శితం ఎన తస్మై శ్రీగురే నమ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்குரிய திருவாட்சகம் அந்தரயோகத்திலே போற்றி திரு அகவலிலே எண்பத்தி ஏழு வரிகளுக்கு இதுவரை விளக்கம் பார்த்துள்ளோம் திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் அறிவதற்கு அறியவனான இறைவன் பக்தர்களுக்கு எளியவனாக வந்து அருள் புரிகின்றான் இவ்வுலகில் பிறப்பு எடுப்பது மிகவும் அரிது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவானது பத்து மாதத்தில் பலவிதமான கஷ்டங்களையெல்லாம் தாண்டி உலகில் பிறக்கின்றது உலகில் வாழும் போதும் எத்தனையோ வித இன்னல்கள் உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல உலக வாழ்க்கையின் தன்மையை உணர்ந்து தெய்வத்தை நோக்கி மனதை திருப்புபவனுக்கும் வெவ்வேறு விதமான தடைகள் ஆறு விதமான தடைகள் ஆறு கோடி மாயா சக்திகள் உலகில் வேலை செய்கின்றன அத்தடைகளையெல்லாம் தாண்டி ஆழ்ந்த பக்தியை உள்ளத்தில் கொண்டு இஷ்ட தெய்வத்தை மன உருக்கத்தோடு தியானித்து பிரார்த்தித்து வருகிற பக்தனுக்கு அந்த இஷ்ட தெய்வம் குருவாக வந்து அருள் புரிகின்றார் அப்படி குருவாக வந்து அருள் புரியக்கூடிய இறைவன் மீது பக்தன் எத்தகைய அன்பு கொண்டிருக்கின்றான் அன்பெனும் ஆறு கரை அது புரள அன்பு ஆறு எப்படி ஓடுகிறது கரையை உடைத்துக்கொண்டு ஓடுகின்ற பெரிய வெள்ளம் போல் அது ஓடுகின்றது அவனுடைய உள்ளம் உருகி அன்பு பெருகுவது மட்டுமல்ல புலன்களும் ஒன்றி அடங்கி இறைவனையே நாடுகின்றன நண்புலன் ஒன்றி நாத்த என்று அறற்றி கைகள் குவித்து வணங்குகிறான் இதயம் அன்பினால் விரிந்து மலர்கிறது கண்களின் ஓரத்திலே காதோரத்திலே காது பக்கம் இருக்கக்கூடிய கண்கள் ஓரத்திலே ஓரிரு சொட்டு ஆனந்த பாஷ்பம் வெளிவருகின்றது இப்படிப்பட்ட அழியாத நிலையான தளராத அன்பு அவனுள் வளர்கிறது இறைவன் மீது அன்பை வளர்ப்பவருக்கு இறைவன் அன்பை பக்தியை வளர்க்கின்றான் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி நாம் இதில் குறிப்பாக சாதகர்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு பார்த்தோம் இல்லையா அந்த அன்பை இறைவனுடைய கருணையை பெருமையை நினைச்சு நினைச்சு அதை வளர்த்து கொள்ளணும் அப்படி அன்பு உள்ளத்துல வளரும் போது நம்முடைய பக்தியை பார்த்து பரமன் நமக்கு இறங்கி தாயாக நம்மை காத்தருளுவான் தாயே ஆகி வளர்த்தனை இங்கு எப்படி வளர்ப்பது பொருளை கொடுத்தல்ல உலக சம்பத்துக்களை கொடுத்தல்ல ஆழ்ந்த உண்மையான பிரேமை பக்தியை கொடுத்து நம்மை வளர்க்கின்றான் பக்தனுக்கு அதுதான் உண்மையான அருள் இறை அருள் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் இப்போ அடுத்து இருக்கக்கூடிய பதினைந்து வரிகளை பாடிக்கொண்டு பிறகு விளக்கம் பார்ப்போம் மெய்த்தரு தரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென் தில்லை மன்றாடி போற்றி இந்த போற்றி மூவான் மறை முதல்வா போற்றி சேவார் வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் உருவா போற்றி கல்நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக்க குன்றே போற்றி ஆந்தன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் இந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி ஒவ்வொரு வரியாக விளக்கம் பார்ப்போம் போற்றி என்ற சொல்லுக்கு மூன்று பொருள்கள் இருப்பதை குறிப்பிட்டோம் பணிந்து வணங்குவது சரணாகதி செய்வது அப்படி பணிந்து வணங்கி அகந்தையை விட்டு ஆண்டவனிடம் பிரார்த்திக்கின்ற பக்தன் என்ன கேட்கிறான் என்னை காப்பாற்று என்று கேட்பது ஒரு பொருள் அப்படி என்னை காப்பாற்று எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லாமல் இறைவனுடைய புகழை போற்றி பரவுவது வாயார பாடி மனம் இனிக்க அவனை துதிப்பது என்று ஒரு பொருள் வணக்கம் சரணாகதி காக்குமாறு பிரார்த்தனை பிறகு போற்றி பாராட்டுதல் இதெல்லாம் இந்த போற்றிங்கிற ஒரு சொல்லில் இருக்குது அப்படி இறைவனை போற்றக்கூடிய பக்தர்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் மெய் தரு வேதியன் ஆகி வினைக்கட கைதரவல்ல கடவுள் போற்றி நாம் பார்த்தோம் இது நல்ல மனசில் நினைவு வச்சுக்கணும் இஷ்ட தெய்வத்தை வழிபடுகிறவர்களுக்கு அந்த தெய்வம் எப்படி அருள் புரிகிறது துருவன் விஷயத்தில் ஒன்று சொல்லுவாங்க மாற்றாந்தாய் நீ என் வயத்தில் பிறந்திருந்தா தான் இந்த ராஜா மடியில் உட்கார முடியும் போ அப்படின்னு அந்த ஏழு வயது சிறுவனாகிய துருவனை விரட்டி விட்டுடுறான் அவன் வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தபசு பண்ணி இந்த அரச பதவியை பெறுவேன் அப்படின்னு உட்காந்து தபசு பண்ணுறான் அந்த ஏழு வயது சிறுவன் வருத்தத்தில் அப்போ அவன் நாரத உபதேசத்துக்கு உபதேசத்துக்கேற்ப அந்த தவத்தை சரியாக முறையாக செய்யும்பொழுது ஒரு கட்டத்தில் அவனுக்கு இதயத்தில் இறைவன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி அளிக்கின்றார் அந்த திவ்ய வடிவத்தை பார்த்து அப்படியே அதிலே சுக்கி இருக்கிறான் திடீரென்று அந்த வடிவம் மறைந்து விடுகிறது அவர் ரொம்ப வருத்தப்படுறான் ஆஹா அப்படி ஒரு திவ்யமான தேஜஸ் மிகுந்த அந்த ரூபத்தை பார்த்தனே அது எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணை திறக்கிறான் அப்படி கண்ணை திறந்த பொழுது அவன் முன்னே காட்சியளிக்கிறார் இறைவன் காட்சியளித்து அவனுக்கு சங்குனால் அவனுடைய கன்னத்தை வருடின உடனே அவனுக்கு இறைவனுடைய புகழ பாடு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதயத்தில் கண்ட இஷ்ட தெய்வத்தின் வடிவத்தை புறத்திலும் அவனுக்கு தரிசிக்க முடியும் பக்தனுக்கு எப்படி குரு வடிவில் அதனால் அந்த குருவாக ஏன் வரணும் அப்படின்னு சொன்ன குருவாக வருவதன் பொருள் உண்மையை இறைவனைப் பற்றிய உண்மையை ஆத்மாவைப் பற்றிய உண்மையை எடுத்து உபதேசிக்கின்ற கற்றுத்தருகின்ற சொல்லிக் கொடுக்கின்ற ஆசான் ஆசிரியன் ஆச்சாரியன் பரமாச்சாரியன் தேசிகன் அதுதான் குரு வடிவு அதுதான் ஒரு ஜீவனுக்கு இறைவன் செய்யக்கூடிய மிக பெரும் கருணை மிகப்பெரும் கருணை என்ன கருணை அது என்னையே நானும் நினைவனே என்று தாயமானவர் பின்னாடி சொல்றார் அது மாதிரி ஜீவனுக்கு அவனுடைய உண்மை சொரூபத்தை காட்டி கொடுக்கின்றார் குருநாதர் அப்போ நீ இதுதான் அவனையே அவனுக்கு கொடுக்கிறார் அது என்னன்னு பார்த்தா கடைசியில் அந்த தெய்வமும் குருவும் இந்த நானும் ஒன்று என்கின்ற அகம்பிரம்மி என்கிற நிலையாக இருக்கின்றது இதுதான் மெய் மெய்னா என்ன உண்மை சத்தியம் முடிந்த உண்மை என்ன இறைவனை பற்றியும் ஆத்மாவை பற்றியுமான உண்மை நான் இதுவரையில் என்னை சாதாரண ஜீவன் என்று கருதி வந்தேன் அந்த ஜீவன் உண்மையில் பரமனிலிருந்து வேறானது அல்ல என்று தன் உண்மை சொரூபத்தை உணர்கிறான் அதுதான் மெய் அது எப்படி அவனுக்கு தெரிகிறது மெய் தரு வேதியன் ஆகி அந்த மெய் பொருளை சத்திய வஸ்துவை விளக்கக்கூடிய தருண தருகின்ற இங்கு விளக்குகின்ற எடுத்து உரைக்கின்ற உபதேசிக்கின்ற வேதியன் ஆகி வேதியன் அப்படின்னா அறிஞன் என்ன அறிஞன் பிரம்மத்தை அறிந்த பிரம்ம ஜானி ஆத்மாவை அறிந்த ஆத்மஜானி அவன்தான் குரு ஒவ்வொரு பக்குவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரவர் பக்குவத்துக்கேற்ப பிறருக்கு உதவ முடியும் ஆனால் முடிவான இறுதியான முழுமையான உதவி முழுமையான ஞானம் பெற்ற பிரம்மஜானி ஒருவருக்குத்தான் சாத்தியம் அவரை தான் இங்கே குறிப்பிடுகிற மெய்தரு வேதியன் மெய்பொருளை விளக்குகிற அறிவு படைத்த அதாவது மேலாம் ஞானம் படைத்தவனாகிய குருவாக வந்து ஆகி குருவாக ஆகி வந்து கெட அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த ஞானம் பெற்ற குரு உபதேசிக்கும் போது சிஷ்யன் பக்குவியாக இருந்தால் அந்த உபதேசத்தை ஏற்று பயன் பெறுகிறான் அந்த பயன் எப்படி வேலை செய்கிறது வினை கெட கைத்தரவல்ல கடவுள் வினை கெட சீடனுடைய வினை கெட்டுப்போகிறது அழிந்து போகிறது வினை என்பது என்ன மூன்று விதங்களில் வினை வேலை செய்கிறது ஜென்மாந்தரங்களில் செய்து வைத்த அனைத்து வினைகளின் தொகுப்பு சஞ்சிதம் என்று சொல்லப்படுகிறது சஞ்சிதம்னா சேர்த்து வைக்கப்பட்டு இருப்பது இதுக்கு வந்து தொகை வினை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் தொகுப்பாக சேர்ந்து இருக்குது அதுதான் சஞ்சிதம் அப்புறம் இந்த பிறவியில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற புதிய வினைகள் இதெல்லாம் நமக்கு அடுத்து வரக்கூடிய பிறவிக்கு காரணமாக இருந்து இந்த சஞ்சயத்தில் சேரப்போகுது எப்போ நம்ம இந்த உடம்பை விடும்போது அதுக்காக காத்து கொண்டிருக்கு அப்படி இருக்கக்கூடியது ஆகாமியம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய வினை எதிர்காலத்தில் பிறவியை உண்டு பண்ணக்கூடியது அதனால் இதுக்கு பேர் எதிர்வினை எதிர்வினைன்னா ரியாக்ஷனுங்கிற எதிர்வினை இல்லை ஒரு செயல் அதுக்கு எதிர் எதிர்ச்செயல்கிற அந்த அர்த்தம் இல்லை எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய வினை வருவினை அப்படின்னு இதை சொல்லுவாங்க அது ஆகாமியம் இந்த சஞ்சித்தம் ஆகாமியம் இரண்டும் முற்றிலும் அழிந்துவிடும் எப்போ இறைவன் குரு வடிவில் வந்து உபதேசிக்கும் போது சரி பிராரப்தம் பிராரப்தம் மிஞ்சி இருக்கும் ஏன்னா இந்த சரீரத்தில் வாழ்கிற வரையில் பிராரப்தத்தை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஞானத்தினுடைய உச்சநிலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷிகள் போன்ற பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிராரப்தம் மட்டும் எப்படி எஞ்சியிருக்கும் அந்த ஞான சூரியன் உதிக்கும் பொழுது எல்லா வினைகளும் அஜானம் அனைத்தும் மறைந்துவிடும் பிராரப்தமும் போயிடும் அவனை பொறுத்தளவில் அங்கே ஜீவன் இல்லை சிவமே இருக்குது உங்கள் பார்வையில் தான் இந்த உடம்பு இருக்குது பிராரப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் மூன்று வினைகளும் அழிந்து விடுகின்றன சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் அதாவது பிராரப்தம்னு சொன்னால் இந்த பிறவியில் பயன் கொடுக்க துவங்கிவிட்ட வினைகள் அதுதான் இந்த பிறவில் நாம் அனுபவித்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே அழிந்துவிடும் இனிமே அவனுக்கு தான் வினைகளை செய்கின்ற அந்த அனுபவிக்கின்ற ஒரு ஜீவன்கிற உணர்வு போய்விடுவது அதுதான் இங்க வினை கெடுதல்ங்கிற அர்த்தம் அப்ப நான் செய்கிறேன் என்கிற எண்ணமும் அவனுக்கு இருக்காது ஏற்கனவே செஞ்சதுக்கு இப்படி அனுபவிக்கிறேனேங்கிற வருத்தமும் இருக்காது இதுதான் வினை கெடுதல் இது ரொம்ப ஒரு முக்கியமான உண்மை இதை நாம தெரிந்து கொள்ளணும் இறைவனுடைய அருள் குரு வடிவில் எப்படி வேலை செய்கிறது மெய்த்தரு வேதியன் ஆகி வினைக்கெட கைதரவல்ல கடவுள் போற்றி கை கொடுக்கிறதுன்னு சொல்றோம் கை கொடுக்குன்னு ஹேண்ட்ஷேக் இல்லை தமிழ்ல கை கொடுக்கிறதுனா உதவுத கை கொடுத்த தெய்வம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து இவங்க எனக்கு கை கொடுத்தாங்க அப்படின்னு கை கொடுத்து என்னை தூக்கி விட்டார்கள் எனக்கு எதாவது உதவி கிடைக்காதா அப்படின்னு தடுமாறிக்கொண்டு என் கையை நான் நீட்டுறேன் அப்போ நீ எதுக்க வந்து உன் கையை நீட்டி என்னை தூக்கி விடுற அதுதான் கை தருவது கைத்தரவல்ல கடவுள் ஜீவன் இந்த பிரபஞ்சத்திலே தடுமாறிக்கொண்டிருக்கும் போது அவனை உயர்த்தும் பொருட்டு அருள் புரிகிறார் தான் அவ கை தூக்கி விடுகிறார் தன் கையை கொடுத்து அவனை தூக்கி விடுகிறார் கைதரவல்ல கடவுள் போற்றி உதவுகின்ற தெய்வத்துக்கு வணக்கம் ஆடக மதுரை அரசே போற்றி ஆடகம் அப்படிங்கிறதுக்கு பொன் தங்கம் ஸ்வர்ணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதனால ஆடக மதுரைனா பொன்மயமான மதுரை காசி மாநகரை சிவஸ்தலங்களிலே பொன்மயமான நகரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மதுரையும் பொன்மயமானது அது வெள்ளியம்பலம்னு இருந்தாலும் கூட அந்த நகரம் முழுவதும் பொன்மயமானது அப்படின்னு அதனுடைய சிறப்புக்கு இந்த ஆடகம் என்பதை மதுரைக்கு ஒரு அடைமொழியாக எடுத்துக்கொண்டு சொல்லுவார்கள் அப்புறம் ஆடக அரசன் அதாவது மதுரையின் அரசனாகிய சோமசுந்தர பெருமான் பொன்மயமாயிருக்கின்றான் அப்படி ஒரு பொருள் இந்த ஆடகம்ங்கிறதுக்கு இன்னொரு விளக்கமே கொடுப்பாங்க பொண்ணோடு சம்மந்தப்படுத்தாமல் ஆடு அகம் நடனம் ஆடக்கூடிய சபை பஞ்ச சபைகளிலே ஒன்று மதுரை வெள்ளி அம்பலம் அப்போ ஆடகம்னா அம்பலம்னு ஆடக்கூடிய மேடை அவையில் இருக்கக்கூடிய மேடை அப்படி ஆடக மதுரை அரசே போற்றி அந்த மதுரைக்கு தலைவனே மதுரையை ஆண்டவனே சோமசுந்தர பெருமானே உனக்கு வணக்கம் கூடல் இலங்கு குரு மணி போற்றி கூடல் என்பது மதுரை மாநகருக்கு இன்னொரு பெயர் நான் மாட கூடல் நான் மாட கூடல்னு தொங்குகின்ற மாடங்கள் நால்னா தொங்குன்னு ஒரு அர்த்தம் நான் நாள் அப்படின்னு நான் மாடல்னா தொங்குகின்ற மாடம் அதாவது கட்டடம் ஒரு பக்கம் முன்னாடி எழுப்பி வந்து அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க அது தொங்குது அது பால்கனின்னு சொல்றோம்ல அதுதான் மாடம் அப்படிப்பட்ட மாடங்கள் நிறைந்த மாளிகைகள் உடைய ஊராது அதனால அந்த ஊருக்கு போய் கூடல் நான் மாட கூடல் அப்படின்னு ஒரு பெயர் விளக்கம் இருக்கிறது கூடல் இலங்கு குருமணி அந்த கூடல் நகராகிய மதுரை மாநகரிலே விளங்குகின்ற குடிகொண்டிருக்கின்ற குருமணி மணின ரத்னம் குருமணின ரத்தினங்களில் தலை சிறந்தவனாகிய சிவபெருமான் ஆகிய உனக்கு வணக்கம் இது வந்து குருமணி அப்படி அப்படியே ரத்தினம்னு எடுத்துக்கொண்டால் ஒளியும் அழகும் நிறைந்த பொன் முதல்ல சொன்ன மாதிரி ஆடகிறதுக்கு பொன்னு எடுத்துக்கொண்டால் இங்கே குருமணிங்கிறத ரத்தனம்னு எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று குருவாகிய மணி நீ குருவாக வந்து அருள் புரிந்தாய் பரமாச்சாரியான் இந்த இடத்துல நம்முடைய சுவாமிஜி சொல்லக்கூடியது இந்த குருமணிங்கிற சொல் ரெண்டு பொருளை குறிக்கிறது தான் உண்மைதான் குரு பரம குருவாக மேலான குருவாக நீ வந்தாய் அது மட்டும் இல்லை நீ யார் சுயஞ்சோதி பிரம்மம் குருமணி தலை சிறந்த ரத்தினம் அதில் ஒளியும் அழகும் இருக்கு அது சத்தியம் சிவம் சுந்தரம் பரம்பொருள் தான் சுயஞ்சோதி சொரூபமாகிய பரம்பொருள் வடிவினன் நீ என்று சொல்லி பரமன் சுயஞ்சோதி சொரூபம் அந்த சுயஞ்சோதி சொரூபத்தோடு வந்து எனக்கு குருவாக உபதேசம் புரிந்தான் அப்படிப்பட்ட குருவாகிய பரம்பொருளுக்கு பரமனுக்கு வணக்கம் தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி சிவபக்தர்களுக்கு தலை சிறந்ததாக கருதப்படுவது தில்லை அல்லது சிதம்பரம் அதை என்ன எப்படி சொல்றீங்க தென் தில்லை மன்றினுள் ஆடி ஆடி ஆடுபவனே யாரது எங்கே தென் தில்லை மன்று தென் அப்படிங்கிற சொல்லுக்கு அழகியன்னு ஒரு பொருள் சொல்றாங்க தெற்கே இருக்கின்றனு ஒரு எளிமையான பொருள் தெற்கே இருக்கின்ற அழகிய ஆடலரங்கமாகிய சிதம்பரத்தில் தில்லை மாநகரில் ஆடுகின்றவனே உனக்கு வணக்கம் சிதம்பரம் அப்படிங்கிறது என்ன சித்ன அறிவு அம்பரம்னு வெளி சிதம்பரம் அறிவு பெருவழியில் ஆடுகின்றவன் ஒரு ஊர் இல்லை சிதம்பரம்ங்கிறது ஒரு ஊர் இல்லை நமக்கு இந்த பூமியில அப்படி சொல்றோம் உண்மையில் சிதம்பரம் என்பது வெட்ட வெளியே வெட்ட வெளியாக எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி மதுரையில சிதம்பரத்துல அங்க இங்கே நீ ஆடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இன்று எனக்கு ஆரமுதுவானாய் போற்றி எனக்கு நீ உபதேசித்ததன் மூலம் ஆறமுது திகட்டாத பேர் அமுதமாக எனக்கு நீ ஆனாய் எப்படி என்னையே அமிர்த சுரூபமாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தாய் நீ அழியா பரம்பொருளே இந்த அழுகின்ற உடல் அல்ல மாறுகின்ற மனம் அல்ல என்று எனக்கு உணர்த்தி அமுதம் போன்று என்னை நீ செய்துவிட்டாய் அழிவற்ற பரம்பொருள் சொரூபமே என் சொரூபம் என்று நீ உணர்த்தி விட்டாய் எனவே இந்த உபதேசம் செய்த இன்று எனக்கு நீ ஆரமுதும் ஆகியிருக்கிறாய் என்று இறைவனை போற்றுகின்றார் மாணிக்க வாசகர் அப்புறம் மூவா நான் மறை முதல்வா போற்றி நான் மறை நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்கள்ல மூவா நான் மறை இந்த மூவா என்று சொல்ல மூப்பு அடையாத பழசு ஆகிவிடாத வலிமையை இழந்து விடாத இப்போ நான்மறை நான்கு வேதங்களை மூப்படையாதவை அப்படின்னு சொல்லலாம் அதாவது உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த வேதங்கள் இருக்கும் அவை வாழ்க்கையை பற்றிய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நம்பசாமி சொல்கிறாங்க நீ சொல்கிற அந்த நூல் இருக்கே இருக்கே சா தருவங்கிற நான்கு வேதங்கள் அந்த நூல்கள் பிரளய காலத்தில் அழிந்துவிட்டு போகலாம் ஆனால் வேதத்தில் சொல்லியுள்ள தத்துவ உண்மைகள் மாட்டா அப்போ இந்த நான் வரைங்கிறது அந்த ஏடோ அந்த எழுத்தோ அல்ல அதில் இருக்கிற விஷயம் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை வேணும் அப்பதான் மனுஷனுக்கு புரியும் அந்த வார்த்தையை பதிவு பண்றதுக்கு ஏடு ஆனா அந்த ஏட்டையும் வார்த்தையையும் பிடிச்சிக்கத அதன் மூலம் தெரிகிற உண்மையை இறுதியாக பிடித்துக்கொள் அதனால மூவா நான் மறை என்பது ஒரு காலத்தும் அழியாத என்றும் பதினாறாய் இருக்கின்ற வேத தத்துவங்கள் உண்மைகள் மூவா நான் மறை முதல்வா எல்லாருக்கும் தலைவன் மூவா நான் மறை முதல்வனே நான்கு வேதங்களில் போற்றப்படுகின்ற தலைவனே அப்புறம் எப்படிப்பட்டவர் சிவபெருமான் சேவார் வெல்கொடி சிவனே போற்றி சேவார் வெல்கொடி சிவன் சிவபெருமான் ஒரு ராஜாவுக்கு வந்து பத்து அடையாள சின்னங்களை நம்முடைய பழைய இலக்கியங்களில் சொல்லுவது வழக்கம் அந்த பத்தில் ஒன்று கொடி ராஜாவுக்கு ஒரு கொடி இருக்கணும் அந்த கொடியில் ஒரு தனிப்பட்ட சின்னம் அவனுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டி சென்றபோது அந்த கொடியில் என்ன இருக்குது குரங்கு சின்னம் இருக்கு அது அர்ஜுனனுடைய சின்னம் அது அனுமார் அது மாதிரி சிவபெருமானுடைய கொடியில் என்ன இருக்குமா சே ஆர் வெல் கொடி சிவன் சிவபெருமானுடைய கொடியிலே சே அப்படின்னா ரிஷபம் காளை காளை மாடு நந்தி தான் அவருடைய சின்னம் சேவார் வெல் கொடி சிவன் வெற்றியை பறைசாற்றுகின்ற கொடி அதுல நந்திங்கிற சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது நந்தி என்பது என்ன தர்மத்தின் வடிவம் நந்தி அவர் வாகனமாக கொண்டிருக்கின்றார் அப்படின்னா இறைவன் தர்ம வடிவில் உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் இந்த கொடி சின்னத்துல இருக்கு சேவார் வெல்கொடி சிவனே போற்றி என்ன போற்றும் பொழுது போற்றப்படுகிற இறைவனின் பெருமை தெரிந்து போற்றணும் நாம மின்னார் உருவ விகிர்தா போற்றி அழகா இருக்கு பாருங்க மின் அப்படின்னா பிரகாஷம் மின்னல் அப்படிங்கிறப்ப ஒரு பிரகாசம் இருக்கு மின்னார் பிரகாசம் பொருந்திய உருவ உருவத்தை உடைய விக்கிருத்தா விக்கிருத்தானா விக்கிருத்தம்ல வேறுபாடுகளை உடைத்திருத்தல் சிவபெருமான் இந்த ஒரு வடிவில தான் இருக்கான்னு சொல்ல முடியாதுனா பலவிதமான வடிவங்கள் வேறு வேறு வடிவங்கள் அவருக்கு இருக்கான் அது எத்தனையோ வடிவங்கள் இருக்கு நட்ராஜ பெருமான்ங்கிறது ஒரு வடிவம் அர்தனாரிங்கிறது ஒரு வடிவம் சிவலிங்கம் என்பது வடிவம் இல்லாத வடிவம் இப்படி பல வடிவங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லையா நம்ம சாமி சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன நீ பார்க்கிறாய் அத்தனை வடிவங்களும் அத்தனை தோற்றங்களும் சிவபெருமானின் வடிவங்களே விக்ரித்தா வெவ்வேறு வடிவங்களை உடையவனே பொன்னார் மேனியனே வெவ்வேறு வடிவங்களை உடையவனே அத்தகைய சிவபெருமானே உனக்கு வணக்கம் வெவ்வேறு வடிவங்களை எடுத்துள்ள ஒளிவண்ணனே போற்றி அப்படிங்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் வெறுமனே அழகாக இருக்கார் பொன்மயமாக பொன் வண்ணனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் போறாது வலிமை மிக்கவர் எப்படிப்பட்ட வலிமை செய்ய முடியாததை செய்கின்ற வலிமை என்ன கல் நார் உரித்த கனியே போற்றி இப்போ நல்ல ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் இருக்குன்னு நம்ம தோலை உரிக்கலாம் நார் வாழப்பட்ட இருக்குன்னா அதுலேருந்து வாழை நார் உரி இப்படி உரித்து அதை எடுத்து பூக்கட்டை பயன்படுத்தலாம் கல்லுலேருந்து நாரை உரிக்க முடியுமா முடியாது தேங்காய் மட்டை கடினமாக இருக்கு அதை கூட ஊற வச்சா அதுலேருந்து நார் உருவி கடினமான கயறு பண்ணலாம் அப்போ மென்மையான வாழைப்பட்டையிலேருந்து நார் உருவலாம் தேங்காய் மட்டையிலேருந்து தேங்காய் நார் உருவி கயறு தயாரிக்கலாம் ஆனால் கல்லுலேருந்து என்ன உரிக்க முடியும் அப்போ முடியாத காரியத்தையும் செய்யக்கூடியவரான் என்ன இங்கே கல் என்பது பக்தனுடைய நெஞ்சம் பக்குவமடையும் முன் அது கல்லாக கல் போன்று கடினமாக இருக்கிறது அதிலே நார் உரித்தார் போன்று பக்குவத்தை வரவழைத்து உலக வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து நடுவே நடுவே கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தையும் கொடுத்து அதை அப்படியே கனியை வைத்து அன்பு விளையும் பூமி ஆக்கி சிவபெருமான் கல் நார் உரித்த கனி கல்லிலிருந்து நாரை உரிப்பது போன்று கடினமான என் நெஞ்சத்தில் அன்பு என்கின்ற நாரை நீ உரித்தெடுத்த வல்லவன் அத்தகைய வல்லமை உடையவன் அப்படிப்பட்ட நீ கனியே போற்றி கனி போன்று கனிந்து சுவையும் சத்தும் மிகுந்தவனாக அதாவது என்னுடைய பக்தியை வளர்ப்பவனாக இருக்கின்றாய் அப்படிப்பட்ட உனக்கு வணக்கம் காவாய் கணக்க குன்றே போற்றி ஆ ஆ எந்தனக்கு அருளாய் போற்றி நீ எப்படிப்பட்டவன் அதாவது இது இறைவனுடைய காட்சியவர் அவர் நேரடியாக கண்டதுனால சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது பொன் போன்று ஒளி வீசுபவன்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது அது இங்கே எப்படி சொல்கிறார் வெறுமனே ஒளி பொன் போல ஒளி வீசுகிறாய் அப்படின்னு எளிமையா சொல்லலை கணக்க குன்று குன்று ஒரு மலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அது கல் நல்ல இறுகி கனமாக பெருசாக இருக்குது அப்போ குன்று அப்படின்னு சொன்னாலே பெரிய உருவம் அது கல்லாலானது இங்கே எப்படியா கணக்க குன்று பொன்மலை பொன்மலை போன்று தங்க கட்டி அம்புடு பெருசா ஒரு மலையா இருக்குது அப்படி இருக்கிறாராம் சிவபெருமான் கணக்கக்குன்றே பொன்மலையே நீ என்ன செய்யணும் என்னை காவாய் என்னை காப்பாற்றுவாயாக உன்னை நான் வணங்கி சரணடைகிறேன் இங்கே எப்படி காப்பாற்றணும் உன் அருளை கொடுத்து ஞானத்தை கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் ஆ ஆ என் தனக்கு அருளாய் எனக்கு நீ அருள் புரிவாயப்பா எப்படி அருள் புரியணும் அருள் புரியாம என்ன அவர்தானே நேர்லேயே வந்து திருப்பெருந்துறையிலே குருவாக இருந்து தன்னுடைய திருவிடையை மாணிக்க வாசகரின் தலையிலே சூட்டி அவருக்கு உபதேசம் செய்து சிவஞானம் வழங்கி சென்று விட்டாரே வழங்கின வரைக்கும் நீ அருள்தான் புரிஞ்ச ஆனால் நீ விட்டுட்டு போயிட்டியே கூட வந்த அடியார்கள் எல்லோரையும் அழைத்து சென்று விட்டாய் உன்னுடைய இருப்பிடமாகி யதாஸ்தானமாகிய கைலாயத்துக்கு என்னை மட்டும் இந்த பழப்போன உலகில் விட்டுட்டு போய்ட்டேன்னு கதறுகிறாரி அதிர்வாசம் முழுக்க அதானே அழுக என்னை விட்டுட்டு போயிட்டு என்னை எப்ப கூட்டிகிட்டு போவ என்னை எப்ப கூட்டிகிட்டு போவ எங்க கைலாயத்துக்கு அப்படி ஆ ஆ என் தனக்கு அருளாய் என்னை உன்னோடு சேர்த்து கொள்வதன் மூலம் எனக்கு அருள் புரிவாயாக அப்புறம் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இப்படி என்ன காப்பாத்துறது ஒண்ணுதான் உனக்கு வேலையா எனக்கு தெரியும் உனக்கு பெரிய வேலை இருக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து காத்து உரிய காலத்தில் உன்னோடு சேர்த்து கொண்டு இந்த முத்தொழிலையும் அதையே ஐந்தொழிலாகவும் நீ ஆற்றி வருகின்றாய் அத்தகைய உனக்கு வணக்கம் நீ எப்படிப்பட்டவன் பொதுவாக பக்தர்களுக்கும் உயிர்கள் அனைத்துக்கும் இடரை களையும் எந்தாய் போற்றி இடர்ன துன்பம் இடறி விழறது அப்படிம்போ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம் நடந்து போய்ட்டு இருக்கும்போது கல் இடறுகிறது அது மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம முயற்சி பண்ணும்போது துன்பம் வந்து ஒரு தடை வந்து இடையில வருது அதான் இடர் அந்த இடரை துன்பத்தை களையும் நீக்குகின்ற எந்தாய் என்னுடைய தந்தையே உனக்கு வணக்கம் ஈஷா போற்றி இறைவா போற்றி ஈசன் என்று சொன்னால் தலைவன் ஆளும் திறமை உடையவன் உயிர்கள் அனைத்தையும் ஆளுபவன் இறைவன் என்று சொன்னால் சர்வவியாபி எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன எங்கும் நிறைந்திருத்தல் அப்படி இறைவன் தலைவனாகும் ஈசன் சொன்ன தலைவன் ஈஸ்வரன் ஐஸ்வர்யம் உடையவன் ஆளும் திறமை உடையவன் செல்வங்கள் அனைத்தையும் உடையவன் ரெண்டும் இருக்கு ஈஸ்வரன் ஐஸ்வர்யம் அப்படின்னா அந்த ரெண்டும் ஆளும் தகுதி பிறகு செல்வங்கள் அனைத்தையும் உடையவனாக இருக்கிறான் அப்புறம் இறைவா போற்றி எங்கும் நிறைந்தவனே போற்றி என்னை ஆளுபவனே போற்றி என் தலைவனை போற்றி இறைவா போற்றி அவன் எப்படிப்பட்டவன் தேச பளிங்கின் திரளே போற்றி திரும்பவும் அந்த இறைவனுடைய ஒளிமயமான தன்மை சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா இறைவன்கிறது அறிவு தானே அறிவுங்கிறது ஒளி தானே அதனால இந்த உதாரணம் திரும்ப திரும்ப வருது தேச பளிங்கு தேசன ஒளி வீசுகின்ற தேஜஸ் தேச பளிங்கு பளிங்கு நோட் இந்த மார்புல நினைச்சுக்க கூடாது ஸ்பட்டிக்கம் கிறிஸ்டல் அப்படிங்கிற அந்த ஸ்பட்டிக்கம் தேச பளிங்கின் ஒளி வீசுகின்ற படிகத்தின் திரளையை போற்றி அதனுடைய ஒளியினுடைய குவிச்சு கொஞ்சம் ஒளி இல்லை ஒளி திரளாக அவர் இருக்கின்றார் ஒளியும் அழகும் ஒன்றாய் குவிந்த ஜோதி அப்படிங்கிறாங்க சுவாமிஜி இந்த லாவண்யா அப்படின்னு ஒரு பேர் சில பெண்களுக்கு வைப்பாங்க இந்த லாவண்யம் அப்படின்னா இந்த வைரம் ஸ்பட்டிக்கம் போன்ற கற்களில் வீசுகின்ற ஒளி அந்த டால் அடிக்குதுங்கிறோம்ல ஒளி அந்த ஒளியினுடைய திரட்சியாக இருக்கிறாராம் தேச பளிங்கின் திரள் அதில் அழகும் இருக்கு ஒளியும் அழகும் ஒன்றாய் குவிந்த ஆத்ம ஜோதியாகிய இறைவா உனக்கு வணக்கம் என்று விதவிதமாக இறைவனுடைய பெருமையை சொல்லி குறிப்பாக அதிலே அவன் அறிவு வடிவினாய் ஆனந்த வடிவினனாய் ஜோதி ஸ்வரூபமாய் துளங்குவதைச் சுட்டிக்காட்டினார் மணிவாசக பெருமான் மேலும் அவர் இறைவனின் பெருமையை எப்படி சொல்லுகிறார் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம் பார்வதி